அன்பானவர்களே, அண்ணா நகரில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான இந்த டவர்ஸ் பார்க்கு கிட்ட நான் நின்றுட்டு இருக்கிறேன். சுற்றிலும் நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கிறது. லவ் பேர்ட்ஸ் மரங்களுக்கு மேலில் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இந்த டவர் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் இளமையில் இருக்கும்போது, நாங்கள் ICF கிட்ட இருக்கும்போது இங்கே வந்து காலையில் நடைப்பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம். இந்த டவர் பார்க் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1968 வேர்ல்டு ட்ரேட் ஃபேர் இங்கே சென்னையில் நடந்துச்சு. அப்போ அண்ணா நகர் வந்து ஒரு பெரிய ஒரு மைதானம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல கிளியர் பண்ணி நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஃபேர், வேர்ல்டு எக்ஸ்போன்னு துபாயில் நடந்துச்சு பார்த்தீங்களா போன வருஷம், அது மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஃபேர் இங்கே நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பெரிய 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 பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் பிரித்து கொண்டு போயிட்டாங்க ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை தவிர. அதுதான் இந்த டவர் பார்க். விவி கிரி என்கிற நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் சிஎம் அண்ணாதுரையாக இருந்த நம்முடைய சீஃப் மினிஸ்டரும் திறந்து வச்ச 1968 திறந்து வைக்கப்பட்ட இந்த டவர் பார்க் இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே நிற்கிது. மற்றதெல்லாம் போயிருச்சு, இந்த டவர் மட்டும் இன்னும் நிற்கிதுங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் புயல்களும் போராட்டங்களும் வரும்போது நிறைய பேர் பயர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் நிற்கணுங்க, நம்ம நிற்கணும். சீசன் அப்போ வந்து போகிறதில்லை. சீசன் அப்போது நிறைய பூ செடி மரம்லாம் அப்படியே பூக்கும். ஆனால் அந்த காற்று புயல் வரும்போது நிறைய மரம் விழுந்துடும். அதே மாதிரி சீசன் மாறும்போது நிறைய பேர் போயிடுவாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போனாங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் உறுதியாக நிற்கணும். ஏன்னா உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த டவர் பார்க்கை கட்டும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, ஒரு ஜாலியாக எல்லாரும் அப்படி மேலே இந்த 12-story பில்டிங், 135 feet tall இந்த ஸ்ட்ரக்சர் மேலே ஏறி நின்னா சென்னையே தெரியும்னு சொல்லி, அதனால் இங்கே வந்து க்யூ கட்டி நிற்பாங்க யார் மேலே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப பேர் மேலே விடுறதில்ல, மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பூட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அன்னைக்கு இது சென்னையினுடைய ஒரு அடையாளமாக இருந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிற்கணுங்க. சீசன் வரலாம், சீசன் போகலாம், ஆனால் நீங்கள் உறுதியாக நிற்கணும். 1968 கட்டப்பட்ட இந்த டவர் நிற்கிதுன்னா காரணம், இது கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு. சென்னை கார்ப்பரேஷன் இந்த டவர் பார்க்கை பார்த்துக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துக்குவார், அவர் உங்களை நிற்க வைப்பார். பைபிளில் இப்படியா வசனம் சொல்கிறது, சங்கீதம் 28 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் நிற்கணும், நீங்கள் விழுந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால், சிலர் பணத்து மேலே நம்பிக்கை, சில பொருள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. பணம் வரும் போகும், உறவுகள் வரும் போகும், ஆனால் கடவுளோடு நம்ம இருந்தோன்னா என்றைக்குமே நம்மளை நிற்க வைப்பார். நீங்களும் நானும் வாழ்க்கையில் நிற்கணும், விழுந்துடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, உங்கள் லைஃப்பில் கடவுள் உங்களை நிற்க வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுறவர் சொல்கிறாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் அவங்ககிட்ட இருந்த ரதங்கள், அவங்ககிட்ட இருக்கிற அந்த சேரியட்ஸ் மேலே, ஹார்சஸ் மேலே நம்பிக்கை வச்சாங்களான, யுத்தத்துக்கு போன தாவீது கர்த்தருடைய நாமத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சார். நீங்கள் யார் மேலே உங்களுடைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க? கடவுள் மேலே வைங்க. இயேசு சாமி உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததே உங்களை வாழ வைப்பதற்காக தான், உங்களை தலைமுறை தலைமுறையை நிற்க வைக்கிறதுக்காக. ஆகவே இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் முறிந்து விழமாட்டீர்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வைப்பார், உங்கள் குடும்பத்தை நிற்க வைப்பார், உங்கள் பிஸ்னஸை நிற்க வைப்பார், உங்கள் வாழ்க்கையை நிற்க வைப்பார். நீங்கள் நிற்பீங்க, விழமாட்டீங்க. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.